அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கலிங்கராணி வரலாற்று புதினம் அத்தியாயம் இருபத்தி மூன்று நண்பர்களே நள்ளிரவிலே நாம் வந்த காரியம் முடிந்துவிட்டது பாசறை சென்று படுத்திருங்கள் பகலிலே நாட்டின் எதிர்கால அமைப்பு ஏற்பாடாகும் அரசியார் பணிந்துவிட்டார் முழு விவரம் கொழு மண்டபத்தில் கூறுகிறேன் என்று கூறினான் படையின் சந்தோஷ ஆரவாரம் அதிகரித்தது ஜெயகோஷம் கடலொளி போலாகிவிட்டது படை பிரிவு பிரிவாக பாசறை சென்றன அரசியோ அதையும் கவனியாமல் பீடத்திலே கரிமுகனை இருக்கக்கூறி பல பல காதல் சம்பவங்களை கூறிக்கொண்டே வந்தாள் புதிய மலர் தோட்டத்திலே உழவும் போது என் மேனி பொன்னிறமானது என்று கூறவில்லையா கவனம் இருக்கிறது சொன்னேன் ஆனால் அது காதலுக்காக கூறவில்லையே ஆரியன் அன்று அவன் பூஜிக்கும் தேவியின் சிலை பொன்னால் செய்ய வேண்டும் என்று கூறினான் பொன் சிலையை பூஜிப்பானேன் பொன்னிறை கொண்ட எமது அரசியாரே எமக்கு தேவி என்று சொன்னதுண்டு காதலித்தேன் என்றா கருதினீர் அது மட்டும்தானா ஒரு மண்டலத்தை தங்கள் காலடியிலே கொண்டு வந்து காணிக்கே செலுத்துவேன் என்று ஒரு நாள் சொல்லவில்லையா அதன் பொருள் என்ன படைபலத்தை காட்டவே அது கூறினேன் காதலுக்காக அல்லவே இரவு பகல் எந்த நேரமும் தங்களை பற்றியே எண்ணி எண்ணி ஏங்குகிறேன் என்று சொன்னதுண்டா இல்லையா அதுவும் காதல் மொழி அல்லவா சொன்னேன் தங்கள் அரச காரியத்தை கவனிக்கவில்லை மலர்புரியின் கீர்த்தியை பரப்ப முடியவில்லை என்று ஏங்கியே அதை கூறினேன் மாலை சுட்ட அல்லவே நான் எதை எதை காதல் பேச்சு என்று நம்பினேனோ அவைகளையெல்லாம் நீ மறுத்து பேசுகிறாயே கரிமுகா என் மீது பிறந்த காதலை தொல்லை நிரம்பிய அரசுக்காக அநியாயமாக கொன்றுவிடாதே என்று மலர்புரி அரசி கூறினது கேட்டு கரிமுகனின் மனம் விட்டது நாம் எண்ணியது ஒன்று நடப்பது நேர்மாறாக இருக்கிறதே இதென்ன விபரீதம் என்று எண்ணி திகைத்தான் அரசி எதிர்ப்பால் இல்லையேல் கதறுவாள் என்று எதிர்பார்த்தனை ஒழிய காதல் மொழி பேசுவாள் என்று கூட கண்டதில்லை மாதரிடம் நெருங்கி பழகியும் அறியாதவன் கரிமுகன் அதிலும் அரசியுடன் அவன் ஒரு நாளும் இதை எதிர்பார்த்தவன் அல்ல எனவே கரிமுகன் ஒன்றும் தோன்றாது விழித்தான் அவன் திகைப்பது தெரிந்த அரசி மேலும் மேலும் காதலே பேசலானாள் கர்ண கடூரமாகிவிட்டது கரிமுகனுக்கு அகழிக்கு வெளியே வீரமணியின் படை ஆர்ப்பரித்தது அறிந்து கரிமுகன் ஆட்களில் சிலர் அரண்மனைக்கு வந்தனர் மாடிமீது நின்றபடியே கரிமுகன் என்ன விஷயம் என்று கேட்டான் மணியின் படைகள் அகழிக்கு வெளியே நிற்கின்றன என்று உரைத்தனர் கரிமுகன் பதில் கூறும் முன் அரசி அவனிடம் கரிமுகா வீணாக நமது ஆட்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள வேண்டாம் மணியின் படை தேவிக்குச் சொந்தம் அதை எதிர்ப்பது பாவம் என்றுரைத்தாள் தேவியும் அவள் திருவழி தாங்கியான ஆரியனும் அவளுக்கு துணையாக உள்ள மணியின் படையும் என்ன யோகியதை கொண்டன என்பதை நான் அறிவேன் நீ குறுக்கிட வேண்டாம் கொஞ்ச மொழி பேசி என் கோபத்தை தணிக்க முடியாது நிச்சயமாக கூறுகிறேன் நான் உன்னை காதலித்ததும் இல்லை இனி காதலிக்கப் போவதும் இல்லை அரசாளும் திறனை நீ இழந்துவிட்டாய் ஆகவே முடி துறந்துவிடத்தான் வேண்டும் இதுவே என் முடிவான பேச்சு என்று கூறிவிட்டு மணியின் படைகள் மீது இப்பக்கம் இருந்தே எரி அம்புகளை சொரியுங்கள் அகழ் சுற்றுக்காவலரை சுறுசுறுப்பாக இருக்கச் செய்யுங்கள் என்று படைவீரருக்கு உத்தரவிட்டான் தனது தந்திர பேச்சு கரிமுகனை பதட்டமாக ஏதும் செய்ய ஒட்டாது தடுத்திட பயன்பட்டதை அன்றி அவனுடைய மூல நோக்கத்தை மாற்றாதது கண்டு அரசி சற்று அஞ்சினாள் மணி வீரரின் படைகளும் தனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருப்பதையும் ஆரியன் ஏதும் செய்யாமல் இருப்பதையும் கண்டு ஏங்கினாள் விடியும் மட்டும் பேசினாலும் கரிமுகன் தன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்பது தெரிந்து திகை போற்று நின்றாள் இப்போது மீண்டும் அவன் பேசலானான் அரசியாராக நீர் இருத்தல் கூடாதென்று மட்டும் கூறுகின்றேனே அன்றி உமக்கு வாழ்க்கை வசதியை தரவோ மதிப்பு தரவோ நான் மறுக்கவில்லை மலர்புரியின் நிலைமையை உத்தேசித்து மலர்புரியின் புகழ் மங்கி வருவதை போக்க வேண்டுமே என்பதற்காகவே நான் இக்காரியத்தை செய்ய துணிந்தேன் என்று கரிமுகன் தன் நோக்கத்தை விளக்கி உரைத்தான் இப்படி இங்கே சொல் இங்கு பறந்து கொண்டிருந்த போது அங்கு அகழ்வாயிலில் ஏரி அம்புகள் பறந்து கொண்டிருந்தன வீரமணி அகலை கடக்க பலவித முயற்சிகள் செய்து பார்த்தான் முடியவில்லை கரிமுகனின் படை உள்ளே என்னென்ன காரியம் செய்கிறதோ அரசியை காவலில் வைத்துவிட்டதோ அரசியின் உயிருக்கே ஏதேனும் ஆபத்து நேரிட்டதோ என்றெல்லாம் வீரமணி எண்ணி ஏங்கினான் ஆரியன் தேவி கோயிலிலே கொழு மண்டபத்திலே கோலாகலமாக வீற்றிருந்தான் அவனுடைய சூது பழித்து வருவது கண்டு சந்தோஷித்தான் கரிமுகனைக் கொண்டு அரசியின் கர்வத்தை அடக்கிவிட்டோம் கரிமுகனின் செயலை கண்டு வெறுப்படைந்துள்ள மக்களைக் கொண்டு இனி கரிமுகனை அடக்க வேண்டும் என்று தீர்மானித்து பொழுது விடியட்டும் என்று எண்ணினான் அரசியை கரிமுகன் அரண்மனையிலேயே காலங்கடத்த விடவில்லை அரசிக்கு வேறொரு வழி தோன்றிற்று சரி என் முடியை துறப்பதானால் அதை அரச வம்சத்தாருக்கே தர வேண்டும் நீ படைத்தலைவன் ஆகவே தேவி சந்நிதியிலே என் கிரீடத்தை வைத்து விடுகிறேன் நீ உன் அரசிக்கு கேடு செய்தது போல தேவி கோயிலிலும் உன் துடுக்குத்தனத்தை காட்டி முடியை எடுத்து அணிந்து கொண்டு மலர்புரியை நாலாவது அரசாக்கு என்று வெறுத்து கூறுபவள் போல் பேசினாள் கரிமுகன் அதற்கு இசைந்தான் இருவரும் தேவி கோயிலுக்கு சென்றனர் ஆனந்தமாக உள்ளே அமர்ந்திருந்த ஆரியன் இந்த எதிர்பாராத சம்பவத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் ஏதும் அறியாதவன் போல கரிமுகனை நோக்கி அரசியை கைதியாக்கியா இங்கு கொண்டு வந்தாய் உன் அக்ரமம் அரண்மனையோடு நிற்கட்டும் ஆலயத்திலுமா நுழைந்தாய் உன் பேச்சைக் கேட்டு படை நடக்கவும் பயந்த மக்கள் பதுங்கிக் கொள்ளவும் நீ கொக்கரிக்கவும் அரசி கஷ்டப்படவுமான காலம் வந்தது இதற்கென்ன செய்வது என்று கூறினான் ஆரியனின் மொழி கேட்டு அரசியின் மனம் உருகிற்று என்ன வாஞ்ச இவருக்கு ஒரு ராஜ்யத்தை அபகரிக்கும் அக்கிரமக்காரனிடம் அச்சமின்றி பேசுகிறார் எதிர்த்து தேவியின் அருள் பெற்றவரிடம் இவன் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி துக்கத்தையும் மறந்து புன் சிரிப்புடன் ஆரியனின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி ஆலய அரசே கரிமுகனின் படைபலம் என் பட்டத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்பது தேவியின் திருவுள்ளமாக இருப்பின் அதை நான் மாற்ற முடியுமா அவன் ஆணைப்படி நடக்கட்டும் என்று கூறிவிட்டு கைகூப்பி நின்றாள் கரிமுகன் ஆரியனை நோக்கி கூறுமையா கோயில் காவலரே தேவியின் கட்டளையே கூறும் என்று பேசினான் ஆரியன் சற்று திகைத்தான் தன் ஏற்பாட்டின்படியே கரிமுகன் இப்புரட்சியை நடத்தினான் என்ற போதிலும் கரிமுகனின் கரம் வலுத்துள்ள அந்த நேரத்தில் அவன் முடியுடன் ஆலயம் வந்துள்ளானோ என்று அச்சமாகத்தான் இருந்தது கரிமுகனை துரோகி புரட்சிக்காரன் என்று மக்கள் கருத வேண்டிய அளவுதான் புரட்சி இருக்க வேண்டும் என்று ஆரியன் நினைத்தான் ஆனால் மக்கள் ஒரேடியாக அடங்கிவிடுவர் என்று ஆரியன் கருதவில்லை பெருத்த அமளி நடக்கும் ஊர் மக்களின் எதிர்ப்பு கரிமுகனின் படைபலத்தை ஒடுக்கிவிடும் என்றே எண்ணியிருந்தான் கரிமுகனின் கரம் மிக அதிகமாக தேவி சேனையை வெளியே அனுப்பியதும் தவறு என்று எண்ணி வருந்தினான் ஆலயத்துக்குள் இந்த நிலையில் இருக்கையில் தீ 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 என்று பெரும் கூச்சல் கேட்டது மலர்புரி வீதியிலே பல இடங்களில் நெருப்பு பிடித்து விட்டது தீ பரவியபடி இருந்தது ஊர் மக்கள் ஓவென கூவிக்கொண்டு அல்லோலகல்லோலப்பட்டனர் பாசறைகளிலே ஆயுதங்களை போட்டுவிட்டு படைவீரர்கள் தீயணைக்க வந்தனர் கரிமுகனின் புரட்சியை அடக்க தம்மிடம் போதுமான ஆயுத பலம் இல்லையே என்று எண்ணி ஏங்கிய மக்கள் சிலர் கூடி பேசி தத்தம் வீடுகளுக்கு தீயிட்டுக் கொள்வதென்றும் தீ பரவினால் ஊரிலே படையிடம் உண்டான அச்சமம் பறந்து போகும் அளவு குழப்பம் ஏற்படும் அச்சமயத்திலே படை வீரர்களும் ஏமாறுவர் அதே நேரத்தில் பாசறை புகுந்து ஆயுதங்களை எடுத்துக்கொள்வதென்றும் தந்திர திட்டம் வகுத்து அதன்படியே சில தன்னலமற்ற தியாக புருஷர்கள் எத்தகைய கஷ்ட நஷ்டம் ஏற்கவும் துணிவு கொண்டு தத்தமது மாளிகையிலே தீ மூட்டி விட்டனர் தீ அணைக்க பலர் கூடுமுன் தீ பரவலாயிற்று அவர்கள் எண்ணியபடியே ஊர் மக்கள் புரட்சியையும் கரிமுகன் படையையும் மறந்து தீ தீ என கூவிக்கொண்டு பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றவும் பேழைகளை தேடவும் ஆயினர் தமது வீட்டு மக்களை காப்பாற்றும் நினைப்புமின்றி அந்த தியாக புருஷர்கள் ஓடோடி சென்று பாசறை புகுந்து ஆயுதங்களை வாரி வாரி எடுத்து தமது தோழர்களுக்கு கொடுத்தனர் ஆயுதங்கள் கிடைத்ததும் மக்கள் சந்தோஷ ஆரவாரம் புரிந்து தீர்ந்தான் கரிமுகன் என்று கூவிக்கொண்டு ஆயுதங்களை சுழற்றினர் இதற்குள் தீயணைப்பு வேலையும் ஒருவாறு முடிந்தது கோயிலுக்குள்ளே குமுறி கிடந்தவர்கள் ஒரு பக்கம் தீ அணைக்கப்படுவதையும் மற்றொரு புறம் ஆயுத ஒளி எழுப்புவதையும் கேட்டு விசயம் விளங்காது திகைத்தனர் இதனிடையில் அகழிவாயில் அமளியைக் கண்ட ஆயுதம் தாங்கிய அறப்போர் வீரர்கள் கரிமுகனின் கட்டளையால் போரிட்ட கூட்டத்தை தாக்கி அகழிப்பாலத்தை பழையபடி பொருத்தினர் மணிவீரனின் படைகள் வீராவேசத்துடனும் கழிப்புடனும் நகருக்குள் பிரவேசித்தன ஆயுதமிழந்த கரிமுக நாட்கள் ஒருபுறம் ஆயுதம் தாங்கிய மக்களின் எதிர்ப்பு மற்றொர்புறம் மணி வீரனின் படைதரும் உதையும் பட்டு மூளைக்கு மூளை ஓடவும் பதுங்கவும் மண்டை நொறுங்கிச் சாகவும் ஆகினர் வெற்றி தன் காலடியிலே கிடப்பதாக எண்ணி கழித்திருந்த கரிமுகன் எதிர்பாராத விதமாக தீயும் தெரு சண்டையும் பாசறை சூறையாடலும் படையின் திணறலும் மணிவீரனின் பிரவேசமும் பிரவேசமும் நடந்திடக்கண்டு மனம் மருண்டு கோயிலை விட்டு வெளியே ஓடினான் ஆத்திரமடைந்த மக்களின் ஆயுதங்கள் பல அவன் அங்கங்களை சிதைத்தன கோபம் கொண்ட கூட்டத்தால் மிதிபட்டு மாண்டான் அரசி வாழ்க வாழ்க மணிவீரன் வாழ்க தீ தீமூட்டிய வீரர் வாழ்க என்று உற்சாக கூச்சலுடன் மக்கள் மணிவீரன் தலைமையில் ஊர்வலமாக கோயில் சென்றனர் எதிர்பாராத இத்தனை சம்பவங்கள் நடந்ததால் மலர்புரி அரசியின் மனம் குழம்பி மயங்கி பிரக்ஞையின்றி கீழே கிடக்க ஆரியன் அரசியின் முகத்தில் நீர் தெளித்து கொண்டிருப்பதை வீரமணி கண்டு வாளை உருவினான் இவ்வளவு அமளிக்கும் அக்கிரமத்துக்கும் காரணமாக இருந்த ஆரியனை வெட்டி வீழ்த்துவது என்ற முடிவுடன் வீரமணி ஓங்கிய வால் மட்டும் ஆரியனின் கழுத்திலே விழுந்திருந்தால் மலர்புரியை பிடித்திருந்த பீடை தொலைந்திருக்கும் தமிழகத்தை அரிக்கும் புழு செத்திருக்கும் கூறிய அந்த வாள் ஆரியனின் சிரத்தை சோதிக்க துடித்தது உரையை விட்டு வெளிவந்த அவ்வாள் புற்றிலிருந்து சீறி வெளிக்கிளம்பிய நாகம் போலவும் குகையை விட்டு கூச்சலுடன் பாய்ந்தோடி வந்த புலி போலும் இருந்தது ஆனால் வீரமணியின் கரத்திலிருந்த வாள் திடீரென வீரமணியின் கரத்திலிருந்து தடுக்க முடியாத சக்தியினால் பிடுங்கப்பட்டு சரேலென மேலுக்கு கிளம்பி கோயில் கூட சுவர் நடுவே போய் ஒட்டிக்கொண்டு நின்றது வீரமணி ஆச்சரியத்தால் அத்தென்ன என்று கூவினான் ஆரியன் சிரித்துவிட்டு அவன் ஆணையடா தம்பி தீபத்தை அணைக்க உன்னால் முடியுமா தேவியின் புதல்வனை உன் வாள் என்ன செய்யும் அதோ பார் அது தொங்குவதை ஏன் உன் உடல் பதறுகிறது முட்டாளே என்னை கொல்ல உன்னால் முடியுமா உன் வீரம் எங்கே வாள் எங்கே என்று கம்பீரமாக பேசினான் வீரமணி ஆச்சரியத்தால் திக் பிரமை அடைந்திருந்ததால் பதிலுரைக்க நான் எழவில்லை உருவிய வாள் உயர பறந்து சென்று கூரையிலே தொங்குவதைக் கண்டு அவன் ஏதும் புரியாது திகைத்தான் கரத்தை விட்டு கட்கத்தை ஓர் சக்தி இழுத்ததும் அதை தடுக்க தனக்கு சக்தி இல்லாமற் போனதும் அவனுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல மிரட்சியையே கொடுத்தது ஒருவேளை தேவிக்கு இத்தகைய சக்தி இருக்கிறதா என்று சந்தேகித்து திகைத்தான் ஆரியனுக்கு ஆபத்து வருவது அறிந்தே தேவி தன் கரத்திலிருந்த கட்கத்தை பிடுங்கிவிட்டாளோ என்று எண்ணினான் ஆரிய புரட்டை அவன் அறிவான் ஆனால் கத்தி எப்படி தன் கரத்தை விட்டு உயரத் தாவி சென்று விட்டது என்பது விளங்காததால் அவன் மனம் மருண்டது வீரமணி ஆச்சரியத்தால் தாக்குண்டு நின்ற சமயம் அரசியின் கண்கள் திறந்தன கை கூப்பினால் ஆரியன் ஆசிர்வதித்து அரசியே அன்னை பராசக்தியின் அருளால் நீ காப்பாற்றப்பட்டாய் அவள் மலரடி வணங்கு இதோ பார் மேலே தொங்கும் கத்தியை இது என் கழுத்தை தேடி வந்தது தேவி அதனை மேலுக்கு அழைத்து கொண்டாள் இதனை என் மீது வீசினான் வீராதி வீரன் தலைமுனிந்து நிற்கிறானே இந்த மணி கேள் அவனை பார் அவன் முகத்தை வீசிய கத்தியின் சக்தி எங்கே வீரா உன் கத்தி வீச்சு தேவியின் கண் வீச்சின் முன் எம்மாத்திரம் என்று ஆரியன் கேலிச் சிரிப்புடன் கூறினான் வீரமணியை அரசி கோபத்தோடு நோக்கி என்ன துணிவு உனக்கு மணிவீரா நீயுமா கரிமுகன் போல் கெடுமதி கொண்டாய் அவன் என் அரசை கவிழ்க்க பார்த்தான் நீ ஆரிய முனியை கொல்ல துணிந்தாயோ ஏன் இவ்வளவு பாதக எண்ணங்கள் பிறந்தன என்று கோபமும் சோகமும் ததும்ப கேட்டாள் வீரமணியின் செவியிலே இவை ஏதும் படவில்லை வெடுக்கென்று வாளை இழுத்தது எது அந்த சக்தியின் மர்மம் என்னவென்று எண்ணுவதிலேயே அவனுடைய சிந்தனை புதைந்துவிட்டது ஆரியன் அரசியிடம் அம்மே இவன் ஆணவத்தை தேவி அளித்தாள் நான் வாழ வேண்டும் என்பது அவள் சித்தமாக இருக்கும்போது இந்த பித்தன் என்னை கொல்ல துணிந்தால் நடக்குமா நெருப்பை கரையான் அரிக்குமா என்று கூறி கடகடவெனச் சிரித்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு தேவியின் அருளால் தாங்கள் தப்பினீர்கள் உத்தரவிடும் இவனை என்ன செய்வது என்று அரசி கேட்க ஆரியன் காராக்கிரகமே இவனுக்கு சரியான தண்டனை என்று கூறிட வீரமணியை சூழ்ந்து கொண்டனர் சில வீரர்கள் வீரமணிக்கு வீரர்கள் தன்னை சூழ்ந்து கொண்ட போதுதான் தன் நிலை தெரிந்தது அரசியே இது பெரும் பழி என்னை வீணாக சந்தேகிக்க வேண்டாம் ஆரியனே கரிமுகனை தூண்டினவன் என்று கூவினான் அரசியோ போர் வீரர்களை அழைத்து உம் இழுத்துச் செல்லுங்கள் இவனை என்று உத்தரவிட்டாள் மணிவீரனின் ஆட்களுக்கு மனம் சஞ்சலமாக இருந்தது என்ற போதிலும் அரசியின் உத்தரவுக்கு அஞ்சி வீரமணியை கைது செய்தனர் மேலும் கத்தி கூரைக்கு சென்ற சம்பவம் அவர்களுக்கு ஆச்சரியத்துடன் பயத்தை கிளப்பிவிட்டது எனவே வீரமணியை கைது செய்யாவிட்டால் தங்களுக்கு ஆபத்து வருமே என்று பயந்தனர் வீரமணியை சிறை கூடத்திற்கு இழுத்து சென்ற போது ஊர் மக்கள் பதறினர் கோயிலில் நடைபெற்ற ஆச்சரியமான சம்பவத்தை கேட்டு மக்கள் ஏதும் கூற இயலாது திகைத்தனர் வெற்றியின் ஆனந்தம் ஆரியனின் முகத்திலே புதியதோர் ஜொலிப்பை தந்தது கரிமுகன் செத்தான் கர்வமிக்க மணிவீரன் சிறை புகுந்தான் ஊரிலே நமது மகிமை பற்றி பேச்சாக இருக்கிறது இனி நமது எண்ணம் சுலபத்திலே ஈடேறும் என்று எண்ணி கழித்தான் உத்தமன் மட்டுமே ஆரியனை ஒழிக்க மிச்சமாக இருந்தவன் பெரும்பாலானவர் ஆரியனிடம் தேவசக்தி இருக்கிறது என்று நம்பி நடுங்கினர் அரசி ஆரியனின் அடிபணிந்து விட்டு ஆசி பெற்று அரண்மனை சென்றாள் அன்று முதல் ஓர் கிழமை வரையில் தேவி சக்தியால் கூரைக்கு பறந்து சென்ற வால் தரிசனமும் அதற்கான பூஜையும் நடைபெற்றது ஊர் மக்கள் திரள் கூடி வாளை வணங்கினர் சகலரும் தேவி சக்தியே இந்த ஆச்சரியத்துக்கு காரணம் என்று கருதினர் ஆரிய புரட்டுகள் பற்றி அடிக்கடி போதித்து வந்த கரிமுகனின் ஆசிரியரிடம் சிலர் சென்று இது பற்றி கேட்டனர் அவரும் ஆலயம் சென்று வாளை கண்டார் நெடுநேரம் யோசித்தார் வீடு திரும்பினார் ஏடுகளை புரட்டினார் சிரித்தார் அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது ஆரியன் மிக்க விவேகத்துடன் அற்புத நிகழ்ச்சி ஏற்பட செய்திருக்கிறான் என்பதை அறிந்தார் தமிழர் ஆரியன் மயக்க மொழியை மெய்நெறி என்று நம்ப துணிந்தது கண்டு ஆயாசம் அடைந்தார் தான் அறிந்த உண்மையை ஊரார்க்கு உரைத்திட கருதினார் சந்தர்ப்பத்தை இருந்தார் ஊரெங்கும் ஆரியனின் மகிமையைப் பற்றி பேச்சாகவே இருக்க கண்டு ஏங்கினார் ஆலயம் என்பது ஆரியக்கோட்டை என்பதும் தந்திரயந்திரம் என்பதும் பாமரருக்கு பலிபீடம் என்பதும் சிந்தனை சுதந்திரத்தை இழந்தவர் சிக்கிச் சிதையும் சிலந்திக் கூடு என்பதும் அவருக்கு தெரியும் அதனை தெரிந்திருந்த தமிழரோ அதனை மறந்தனர் சூதுகளை சூத்திரங்கள் என்று நம்பியும் மமதையாளரின் போக்கை மகிமை என்று என்னவுமான நிலைபெற்றது கண்டு வாடினார் வீரமணியின் வால் உரையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டதும் அது அவன் கரத்திலிருந்து மேலுக்கு இழுக்கப்பட்டது தேவி சக்தியினாலும் அல்ல மந்திரத்தினாலும் அல்ல சாதாரண காந்த சக்தியினாலேதான் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மொழி கேட்க ஆட்கள் இல்லை ஆதாரம் கேட்பர் நீ செய்து காட்டு என்று அறை கூவுவர் என்பது ஆசிரியருக்கு தெரியும் தமிழர்கள் அறிவுத்திறனால் இயற்கையின் கூறுகளை உண்மைகளை கண்டறிந்து இயற்கையின் சக்தியை மனிதனின் தேவைக்கு உபயோகித்ததை அவர் நன்கு அறிந்தவர் போர் முறைகளில் தமிழர் எவ்வளவு நன்கு அபூர்வமான முறைகளை கையாண்டனர் என்பது அவருக்கு தெரியும் உரையினின்றும் எடுக்கப்பட்ட வாழ் மேலுக்கு எழும்பியது போன்ற அற்புதங்கள் பலவற்றை தமிழர் தமது வாழ்க்கையிலே நடைமுறையிலே காட்டியிருக்கின்றனர் இது ஏட்டினால் அவருக்கு தெரிந்தது அத்தகைய ஏடுகளை தமிழர் மறந்து ஆரிய கற்பனைகளை மலிந்து சூதுகள் நெளிந்து கிடக்கும் ஆரிய ஏடுகளைக் கேட்டும் படித்தும் மதிக்கிட்டு வருவது அவருக்கு மிக்க வருத்தமூட்டிற்று வாழ் சம்பவத்தின் உண்மையை ஊர் மக்கள் உணரும்படி செய்யாவிட்டால் ஆரியன் எது சொன்னாலும் கேட்டு நம்பவும் எதை செய்தாலும் சரி என்று கூறி தலையசைத்து தாசராகவும் தமிழர் தயங்க மாட்டார்கள் என்பது தெரிந்து கொண்டு அவர் திகில் கொண்டார் அரசியின் கண்கள் ஆரிய நோயினால் கெட்டி கிடப்பது தமிழகத்தையே கெடுத்துவிடும் என்று துக்கித்தார் சுவடிகளை புரட்டும் தமிழ் புலவர் இனி ஸ்லோகம் கூறுபவருக்கு அடைப்பம் தாங்கும் நிலை வருமோ என்று அஞ்சி அறிவு ஆற்றல் உள்ளவர்களாக இருந்து அழியா புகழ் பெற்ற அருந்தமிழ் புலவர்கள் தேய்ந்து வருவதை எண்ணி மனம் புழுங்கினார் அதுவரை மூலையில் கிடந்தவரும் முத்தமிழில் முழு திறமையுற்றவராக இருந்து வெறும் ஏடு தாங்கிகளாக இருந்த சில தமிழ் பண்டிதர்கள் வாழ் சம்பவத்தால் ஆரியனுக்கு ஏற்பட்ட மகிமையைக் கண்டு அவன் புகழ் பாடி பல்லிழித்து நிற்க புறப்படுவது கண்டு கடும் கோபம் கொண்டார் சில்லறை அறிவும் சுயநல வேட்கையும் பொருள் ஆசையும் கொண்ட சில புலவர்கள் மணிவீரன் வீழ்ச்சி தேவி திருவருள் வாழ்விடு தூது என்று பாக்களமித்து ஆரிய பாதம் தாங்கிகளாகி அவற்றை படித்து பொருளீட்டவும் ஆரியனின் ஆதரவை பெறவும் கிளம்பினர் தமது கவி திறமையை கபடனுக்கு காணிக்கையாக தந்து பொன் பெற்று வாழ வழி செய்து கொண்டனர் இவ்விதம் தமிழும் தமிழ் அறிவும் கலையும் கலைவாணரும் ஆரியத்துக்கு அரணாக அமைக்கப்படுவது தன்மான தமிழ் புலவருக்கு தாங்கவுனா துயர் கொடுத்தது என்ன நேரிட்டாலும் சரி உண்மையை உரைத்திடுவது என்று தீர்மானித்தார் புலவர் அரசிக்கு ஒரு ஓலை விடுத்தார் அதிலே ஆரியன் கூறியபடி தேவி சக்தியினால் வால் கூரையில் தொங்கவில்லை என்றும் இயற்கையான ஒரு பொருளின் சக்தியினாலேயே அது நிகழ்ந்ததென்றும் இதனை விளக்கிட தயாராக தாம் இருப்பதாகவும் சபை கூட்டினால் அது பற்றி சகலமும் செப்ப முடியும் என்றும் புலவர் எழுதியிருந்ததுடன் இவ்விதமான மடல் விடுத்திருக்கும் செய்தியை நாட்சந்திகளிலே நின்று கூறிடவும் ஆனார் ஊருக்கு இஃதொரு புதிய ஆச்சரியமாக இருந்தது இவன் ஒரு புதிய பித்தன் என்று அரசு எண்ணினாள் நமது கீர்த்தியைக் கண்டு பொறாமைப்பட்டே இக்கிழவன் இதுபோல பேசுகிறான் என்று ஆரியதாசராகிவிட்ட புலவர்கள் எண்ணினர் ஆரியனோ ஒரு எதிர்ப்பு மடிந்தால் மற்றொன்று பிறக்கிறதே என்ன செய்வது என்று ஏங்கினான் நன்றி